24 முதல் உரிமை தொகை முகாம் முதற்கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் ஜூலை 24 முதல் தொடங்கி நடக்க இருக்கிறது. ஆகஸ்ட் 5 தேதி முதல் 16 தேதி வரை இரண்டாம் கட்ட முகாம்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரிமை தொகை விண்ணப்பங்களை பெற பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு வர தேவையில்லை எனவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விண்ணப்பம் மற்றும் டோக்கன் ஆகியவற்றை நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் என்பதாக தெரிகிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சண்முக பிரியன் இணைகிறார். சண்முக பிரியன், செப்டம்பர் 15 இந்த உரிமை தொகை மகளிருக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில இந்த முகாம்கள் என்னென்ன வசதிகளோடு ஏற்படுத்தப்பட்ட இருக்கின்றன, இதை பற்றிய விவரங்களை விரிவாக பகிர்ந்துக்குங்க. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பெண்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்ப பதிவு முகாம்கள் இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்ட முகாமானது வருகின்ற ஜூலை மாதம் 24 தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4 தேதி வரை நடைபெறும் எனவும், இரண்டாம் கட்ட முகாமானது ஆகஸ்ட் மாதம் 5 தேதி முதல் 16 தேதி வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முகாம்கள் தொடங்குவதற்கு 4 நாட்களுக்கு முன்னரே அந்த முகாம் விண்ணப்பம் தொடர்பான டோக்கன்கள் என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நேரடியாக அலுவலர்கள் வீட்டிற்கே சென்று வழங்குவார்கள் எனவும், டோக்கன் வழங்கும் பணிகள் முடிந்ததற்கு பின்னர் முகாம் தொடங்கக்கூடிய அந்த நாள் முதல் விண்ணப்பங்களை பொதுமக்கள் அந்த பகுதிக்குட்பட்ட நியாய விலை கடைகளில் அருகே நடைபெறக்கூடிய முகாம்களில் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் எனவும், முதல் கட்ட மற்றும் இரண்டாம் கட்டத்தில் இந்த விண்ணப்பங்களை பொதுமக்கள் வழங்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விண்ணப்பங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களுடன் சேர்த்து குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டையுடைய நகல் மற்றும் மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ்புக் நகல் ஆகியவற்றை பொதுமக்கள் எடுத்து வந்து அதனை விண்ணப்பத்துடன் சேர்த்து வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போக வேறு எந்த விதமான ஆவணங்களையும் பொதுமக்கள் இணைக்க தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வருவாய்த்துறை சார்பில் வழங்கக்கூடிய வருமான சான்றிதழ், நில ஆவணங்கள் போன்ற குறிப்பிட்ட வேறு எந்த ஆவணங்களையும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தற்போது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் முகாம்கள் நடைபெறக்கூடிய அந்தந்த நாட்கள்ல காலை 9 முதல் மாலை 5:30 உள்ளாக பொதுமக்கள் அந்த குறிப்பிட்ட முகாம்கள்ல சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு அதன் எண்களும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தொலைபேசி எண்களை பொதுமக்கள் வாட்ஸ்அப் எண் மற்றும் தொலைபேசி எண் ஆகியவற்றை தொடர்பு கொண்டு இது தொடர்பான எந்த சந்தேகமாக இருந்தாலும் அதனை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு, 15 மண்டலங்கள் சென்னை இருக்கக்கூடிய 15 மண்டலங்கள்லயும் கட்டுப்பாட்டு அமைத்து அந்த எண்களும் தற்போது சென்னை மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் இந்த எண்களை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்பதில் மட்டுமின்றி இது தொடர்பாக அனைத்து விவரங்களையும் அந்த முகாம்கள்ல சமர்ப்பித்து உரிய வகையில பயனடையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு குடும்பத்தில் 1க்கு மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் இத்தட்டத்தின் கீழ் பயன்பெற ஒரே ஒரு நபரை மட்டும் குடும்ப உறுப்பினராக தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருமணம் ஆகாத தனித்த பெண்கள், கைப்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவர்களாக கருதப்படுவார்கள் எனவும் தற்போது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கக்கூடியதற்காக முகாம்கள் என்பது இரண்டு கட்டங்களாக நடைபெற இருக்கின்றன. வருகின்ற ஜூலை மாதம் 24 தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4 தேதி வரை முதல் கட்ட முகாமும், அதன் பின்னர் 5 தேதி தொடங்கி 16 தேதி வரை இரண்டாம் கட்ட முகாமும் நியாய விலை கடை பணியாளர் மற்றும் அலுவலர் ஆகியோருடைய பங்கேற்போடு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி சண்முகப்பிரியன் தகவல்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.